சமையல் குறிப்பு சேனலில் இன்றைக்கி வாழைப்பூ பொரியல் முழுசாக வாழைப்பூ பொறித்து அப்படியே பொரியல் பண்ணுறேன். இப்படி முழுசாக இப்படி குளிக்க வேண்டியதான், இப்படி வச்சுட்டு உரிச்சு எடுத்துடலாம். எதில் எதெல்லாம் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. முழு பூவை அப்படியே ஆயலாம், அப்படியே ஆஞ்சி எடுத்து சமையல் பண்ணலாம். பொரியல் காமிக்கிறேன். வாழைப்பூ அப்படி தோலை முழுசாக எடுத்துகிட்டு இந்த நரம்பை மட்டும் எடுத்தால் போகிறோம், சீக்கிரமாக கட் பண்ணிடலாம். எத்தனை பூனாலும் அரையலாம் சீக்கிரமாக. ஆஞ்சி சுத்தம் பண்ணி பொடிப்பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். வெங்காயம் ரெண்டு வெங்காயம், கருவேப்பிலை, ஒரே ஒரு வரமிளகா, ஒரு பச்சை மிளகா, உப்பு, மல்லித்தழை பொடிப்பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். தேங்காய் அரை மூடி, கடுகு, உளுத்தம் பருப்பு, ஜீரகம், கடலைப்பருப்பு. இப்போ தாளிக்க போகிறேன் நல்லெண்ணெய் விட்டு. நல்லெண்ணெய் 1/2 ஸ்பூன் ஊற்றுறேன். நல்லெண்ணெய் கடுகு போடுறேன். கடுகு போட்டு வெடிக்கட்டும். கடுகு வெடிக்கட்டும். கடுகு வெடிச்சிருச்சு. உளுத்தப்பருப்பு, ஜீரகம், கடலைப்பருப்பு சொந்தரமாக வரட்டும். சொந்தரமாக வந்துட்டு நல்லா நிற்கணும். அவ்வளோதான். இந்த வரமிளகாய் ஒன்று பொன்னரமாக ஆயிடுச்சு. வரமிளகாய் உங்களுக்கு கிள்ளி போடுறேன். பச்சை மிளகாய் ஒன்றே ஒன்று வாக்கி வச்சுருக்கேன். நீட்டமாக கொத்தமல்லி நல்லா வதங்கும். நல்லா வெங்காயம் வதங்கிடுச்சு, கோல்டன் கலரில் வந்துடுச்சு. இப்போ வந்து உப்பு, உப்பு ஒரு பூ தானே, அதனால் ஒரு ஒரு சிட்டி ரெண்டு சிட்டி மஞ்சத்தூள், மஞ்சத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் போட்டு. இதை வந்து வாழைப்பூ வந்து தண்ணி இல்லை, தண்ணியிலேருந்து அப்போதைக்கு தான் எடுத்து போடணும். அப்போதைக்கு எடுத்து போகிறோம், தண்ணி இல்லாமல் ஒட்டை பிஞ்சி எடுத்து போகிறோம். உப்பு தண்ணி தண்ணியிலேருந்து வடிகட்டி போட்டுட்டேன் நல்லா. இப்போ கலக்கி விட்டு நல்லா நல்லா வதக்கி விட்டு சிம்மில் அடுப்பை சிம்மில் வச்சு 5 நிமிஷம், ஒரு 3 நிமிஷம் இருந்தால் கூட வெந்துடும். ரொம்ப நேரம் வேகாது, வதக்கறதுலேயே வெந்துடுது. ஒரு 3 நிமிஷமோ 5 நிமிஷம் கழிச்சு திறந்து பார்க்கலாம். ஆனால் அடுப்பை சிம்மில் வச்சுருவோங்க நல்லா. அவ்வளோதான், வதக்கிடுச்சு எல்லாம். ஒன்றா கலக்கி விட்டுட்டேன். இப்போ வந்து மூடியை போட்டு ஒரு 3 நிமிஷம் இருந்தால் போதும், இல்லாட்டி 5 நிமிஷம். 3 நிமிஷம் ஆயிடுச்சு, வெந்துருச்சாங்க. நல்லா வெந்துடும், 3 நிமிஷம் 2 நிமிஷமே வெந்துடுவாங்க. நல்லா எடுத்து அப்படியே பார்த்தோம்னா தெரியும் நல்லா தான் வெந்துருச்சு. நல்லா அவ்வளோதான், அப்படி தான் பார்க்கணும். அவ்வளோதான். தேங்காவை போட்டு தேங்காவை போட்டு ஒரு கலர் கலக்கிறேன். வாழைப்பூ தேங்காய்ப்பூ போட்டேன். அவ்வளோதான். கொத்தமல்லி தலையை போட்டு வாழைப்பூ பொரியல் ரெடி ஆகிடுச்சு. அன்னைக்கு சமயம் கமகமான வாசனையாக இருக்குது, நல்லா சூப்பராக வந்துட்டு. எவருங்க வாழைப்பூ பொரியல் சூப்பராக இருக்குது. சென்னை சமையல் குறிப்பிட்டேன். நல்லா வாழைப்பூ பொரியல் பார்த்தீங்க, நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். சென்னை சமையல் குறிப்பிட்டதுனால லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் யுவர்